அடிப்படை வசதிகள் இன்றி அவசரகதியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து பயணிகளை கடும் சிரமத்திற்கு அரசு உள்ளாக்கியுள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சென்னை வாசிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சென்றடைவதையே பெரும் சிரமமாக கருத வைத்துவிட்டது திமுக அரசு என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். அடிப்படை வசதிகள் இன்றி அவசரகதியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதனுடைய அவசரகதியில் திறக்கப்பட்டதன் காரணமாக பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று முன்தினம் போக்குவரத்து துறை அமைச்சர் சென்னையிலிருந்து வெளியூர் செல்வதற்காக அதிகளவு பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறியிருந்த நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சருடைய பேட்டியை நம்பி நேற்று இரவு தங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடைமைகளுடன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் போதுமான பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் இன்று காலை வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள பிளாட்பாரங்களிலும் வெட்ட வெளிகளிலும் படுத்துறங்கி அவதியுற்ற காட்சிகளை தங்களது ஊர்களுக்கு உடனடியாக பேருந்துகளை விட சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்த காட்சிகளையும் குறிப்பாக திருச்சிக்கு செல்லக்கூடிய பயணிகள் சாலை மறியல் செய்த காட்சிகளையும் பார்த்ததாக குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். மக்கள் ஓரளவுக்கு தான் பொறுமை காப்பார்கள் எனவும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற முதுமொழி ஒன்று உண்டு என்று கூறியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிகளவில் நகர பேருந்துகளை இயக்கியும் உணவு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி பயணிகள் மனநிறைவுடன் பயணம் மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பயணிகள் ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு செல்வதைத்தான் பெரும் சிரமமாக கருதுவார்கள். ஆனால் சென்னை வாசிகளை அவர்களுடைய இருப்பிடங்களிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சென்றடைவதையே பெரும் சிரமமாக கருத வைத்து விட்டது இந்த கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலைய திறப்பு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உணவக வசதி, பணம் எடுக்கும் ஏடிஎம் இயந்திரம், டீ காஃபி, பால் விற்பனை நிலையங்கள், தண்ணீர் போன்ற அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் எனவும் போதுமான அளவிற்கு பேருந்துகளை கூடுதலாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு இயக்க வேண்டும் என்றும் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.